ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதே ஆவரேஜ் டாப்பிக்கில் தேர்ட் சம் பார்க்குறோம். தெர் ஆர் டூ செக்ஷன்ஸ், ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், 36 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 44 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. செக்ஷன் ஏயோட ஆவரேஜ் வெயிட் வந்து 40 kg, செக்ஷன் பியோட ஆவரேஜ் வெயிட் வந்து 35 kg கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஹோல் கிளாஸ், ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் வெயிட் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து average weight of whole class equal to first section A ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், 36 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட average weight வந்து 40 ப்ளஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹோல் கிளாஸ், ஹோல் கிளாஸ் கிடந்ததுனால ஏ அண்ட் பியை ஆட் பண்ணுறீங்க. அடுத்து செக்ஷன் பியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 44 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு அவங்களோட வெயிட் வந்து ஆவரேஜ் வெயிட் வந்து 35 kg டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி. செக்ஷன் ஏல எத்தனை பேர் இருக்காங்க, 36. செக்ஷன் பியில் 44 இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 36 இன்ட்டு 40 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1440. ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு 35 வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா 1540 கிடைக்கும். டினோமினேட்டரில் 36 44 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 80 கிடைக்கும். நியூமரேட்டரில் அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க, 1440 154. அப்போ ஜீரோ அப்படியே போட்டுருவீங்க, 0448 549 1+1 2 டிவைடட் பை 80. 80 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 00 கேன்சல் ஆயிரும். அப்போது ரிமைனிங் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 37.25 கிடைக்கும். ஓகேயா, இவ்வளோதான் அந்த சம்மை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.